டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் போய் நம்ம சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போய் போய் எப்படி நம்ம சொல்கிறது தான், நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பட்டை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்ட்ரோடக்ஷனில் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னே சொல்லாமல் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். பட் அங்கே போனது தான் எங்களுக்கே பயங்கர சர்ப்ரைஸ். நாங்கள் ஆக்சுவலாக எதுக்கு போனோம் அப்படின்னா, ஃபிஷ் அக்வேரியம் பார்க்குறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். எக்ஸிபிஷன் போட்டிருந்ததாக சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சு வேறு காலி கிரவுண்டு தான் இருக்குது, அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பாப்பாட்ட கவிக்கிட்ட வேறு நான் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போனோம். பட் வந்து அங்கே இல்லைன்னொடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரிட்டர்ன் வந்துட்டுருக்கும்போது தான் சரணா மால் வந்து பார்த்தோம். மாலை பார்க்கவும் சரி ஓகே பாப்பாங்களா அங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை நிப்பாட்டிட்டு மால்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். உள்ளே போனதுமே கவியும் சஷ்டியும் ஒரு நிமிஷம் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாளைக்கு வந்து அவங்க பெரிய ஜவுளி ஷாப் கூட போனதில்லை, அதனால இவ்வளோ பெரிய இடத்த பார்க்கவும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. லைட்டிங் அதெல்லாம் இருக்கவும் கலர் கலராக இருக்கவும் அவங்களுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாதிரியே அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து ரெண்டு மூணு கேம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இடத்த விட்டு நவர மாட்டோன்ட்டாங்க. பாப்பா அங்கே ஒரு பாப்பா கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கவியை ப்ளே பண்ண வைக்கலாம்னு நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு கவி இன்னும் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு இன்னும் மெச்சூர் வரல அந்த கேம் விளையாடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். அப்புறம் எக்ஸலேட்டரில் மொதல் தடவை கவி வந்து வரா. ஸோ அவளுக்கு வந்து ஒன்றும் புரியல, ஸ்டெப்ஸுன்னு நினச்சி ஏற ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் தான் இல்லை பாப்பா இதில் வந்து நின்றுட்டாலே போகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி ஓகேமான்ட்டு வந்தா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகிறதில்ல அவளாகவே வந்து ஏறி ஜம்ப் பண்ணி அவள் பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. சஷ்டி சொல்லவே வேணாங்க, என்ன நடக்குதுனே தெரியாமல் திரு திரு திருன்னு முடிச்சுட்டு வந்தா. லைட்டிங்லாம் பார்க்கவும் அவளுக்கு கேமரா பார்க்க கூட விருப்பம் இல்லை. சுற்றி சுற்றி இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே வந்தாங்க மேடம். மேலேருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே வந்து பைக் ரைட்லாம் வந்து வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ரெண்டு பாப்பாங்களும் நாங்களும் விளையாடணுன்ட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் தான் ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து கேம் ஜோன் இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி அங்கே போகலாம், அங்கே போய் பாப்பாங்களை வந்து ப்ளே பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அவுட்லுக் காட்டணும் அப்படின்றக்காக மேலேருந்து வீடியோ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அடுத்து நெக்ஸ்ட்டு திரும்ப எக்ஸலேட்டரில் ஏறி அடுத்த இதுக்கு போனோம், நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த டைம் வந்து பாப்பா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் ஃப்ளோரில் போகும்போது நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், அந்த சீட் வந்து எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க. சீரியஸாக ரெண்டு சீட் இருந்துச்சு, அந்த பக்கம் இருக்க சீட்டில் ஒரு அண்ணா வந்து படுத்திருந்தாங்க. யாருக்காவது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர் இருக்குது அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி ஓகே சும்மாவது போய் என்ன படம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு போய் கேட்டு வந்து லவ் டு டே படம் தான் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த பாப்பாங்களாச்சிட்டு எங்கே நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா அங்கே உட்காந்து பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம். ஃபோர்த்து ஃப்ளோருக்கு அடுத்து போனோம் கேம் ஸோனுக்கு. அங்கே போனால் கார்டு வந்து வச்சு தான் நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 700 ரூபீஸ் வந்து இது பண்ணிங்கன்னா கார்டுக்கு பாதி அமௌண்ட் எடுத்துகிட்டு 500 ரூபீஸ் உங்களுக்குள்ள வந்து க்ரெடிட் ஆகும் கார்டில் அப்படின்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, வந்ததுக்கு பாப்பாங்களை கேம் அது ப்ளே பண்ண வைக்கலான்ட்டு கார்டு வந்து வாங்கினோம். வந்ததுமே வந்து போய் பைக்கில் ஏறி உக்காந்துட்டா பாப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பைக்கில் கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவும் சஷ்டியும் விளையாண்டாங்க. பை கேம் முடிச்சு நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ண வைக்கலான்னு பார்த்தோம். பட் வந்து எதுவுமே பாப்பாங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது, எல்லாமே பெரியவங்க பெரிய பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே வேலை பார்க்குறக்கவே சொன்னாங்க, அங்கே வந்து குழந்தைங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா பாப்பாங்களை வந்து ப்ளே பண்ண விடுங்க. நாங்கள் அந்த அக்கா அதை விட தமிழில் பேசினாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே உள்ளே போனதும் வந்து பட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா மால்னாலே அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பாப்பாவுக்கு அரை மணி நேரத்துக்கு 250 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சஷ்டிக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம சஷ்டி குட்டினா சும்மாவா அவள் பண்ண அலப்படையை வச்சுட்டு சரி கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு டோக்கனை போட்டு உள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க. உள்ளே போகும்போது சும்மா போகக்கூடாது, சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் போனோம் அப்படின்னாங்க. அப்புறம் சரி நாங்கள் 4 பேருமே சாக்ஸ் வாங்கி மாட்டிக்கிட்டோம், அதுக்கு 20 ரூபா 80 ரூபா பில் பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேமு எத்தனை மணிக்கு உள்ளே போகிறோம் இதெல்லாமே நோட் பண்ணிக்கிட்டாங்க. உள்ளே வந்து எக்கச்சக்கமான குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறையவே இருந்துச்சு. நம்ம சஷ்டி குட்டி உருண்டு போறன்றதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சர்க்கஸ்ஸு ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறமேட்டு சின்ன வீடு ஜம்பிங் ஸ்பேஸ் இதை மாதிரி நிறையவே இருந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொன்றா இந்த வீடியோக்கு பின்னாடியே வந்து நான் கிளிப்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
போங்க 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 வாங்க, அம்மா கூடயே வாங்க வாங்க வாங்க. கவி பாப்பா பொறுமையா அப்படியே நேரம் வா. கவி இன்னும் இங்கிட்டு வா, இல்லை நடங்க இல்லை நடந்து வாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். என்ன வரைக்கும் டாடா பை பை.